Hello friends, welcome to Nam Neram. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆஸ்திரியாக்கு ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, விசா எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஆஸ்திரியாக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா போய் பாருங்க. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆஸ்திரியா வந்து ஒரு பாப்புலரான டெஸ்டினேஷன் தான். எதுக்காக அப்படின்னா படிக்கிறதுக்கு. வருஷம் மற்ற நாடுல இருந்து நிறைய பேர் வந்து ஆஸ்திரியால படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட டியூஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம யூரோப்ல இருக்க சில பெஸ்ட் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸும் வந்து ஆஸ்திரியால இருக்கு. அதனாலதான் வந்து ஆஸ்திரியா வந்து எஜுகேஷன்ல அவ்வளோ ஃபேமஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரியால படிச்சுட்டு அங்கேயே ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வேற நாட்டில இருந்து ஆஸ்திரியாவுக்கு படிக்க போனோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் விசா எடுக்கணுமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டூடெண்ட் விசா எடுத்துட்டு தான் நீங்க போய் படிக்க முடியும். சோ இப்போ நம்ம இந்த ஆஸ்திரியா ஸ்டூடெண்ட் விசா என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பாக்கலாம். ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் டேர்ம் விசா, செகண்ட் வந்து லாங் டேர்ம் விசா. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் விசா அப்படின்னா விசா சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அங்கே போய் ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்கு இந்த விசா எடுத்துக்கலாம். பட் இதோட வேலிடிட்டி பீரியட் வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் தான். நெக்ஸ்ட் வந்து விசா டி, அதாவது லாங் டேர்ம் விசா அப்படின்னு சொல்ற இந்த விசா வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் வேலிட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ரெசிடென்ட் பர்மிட்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த செகண்ட் டைப், அதாவது லாங் டேர்ம் விசா இருக்கு இல்லைங்களா, இதை வந்து யாரெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு ஆஸ்திரியால போயிட்டு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லைனா லாங் டேர்ம் ஸ்டடிஸ் அதாவது 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கோர்ஸ் போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த லாங் டேர்ம் விசாவை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விசா டைப்ஸுமே, அதாவது சி விசா டி விசா, இது ரெண்டுமே ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஆஸ்திரியா ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேலிட் பாஸ்போர்ட், அதாவது உங்க பாஸ்போர்ட் வந்து அட்லீஸ்ட் 6 மந்த் வேலிடிட்டி பியாண்ட் யுவர் ஸ்டே. அது கூடவே உங்க பாஸ்போர்ட்ல 2 எம்டி பேஜஸ் இருக்கணும். செகண்ட் வந்து விசா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மை நீங்க ஆன்லைன்ல ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கணும். ஃபில் பண்ணும் போது கரெக்டான இன்ஃபர்மேஷன் அது கூடவே நீங்க சைன் பண்ணி வச்சிருக்கணும். தேர்ட் வந்து டிராவல் இன்சூரன்ஸ். நீங்க வந்து ஆஸ்திரியாவுக்கு ஸ்டூடெண்ட் விசா வாங்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஷெங்கன் டிராவல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கணும். ஸோ அந்த இன்சூரன்ஸ் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து யூரோல 30,000 இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. போட்டோ வந்து ஷெங்கன் விசா பிக்சர் கைட்லைன்ஸ்ல இருக்கணும். ஃபிஃப்த் வந்து உங்களோட அக்காமடேஷன் ப்ரூஃப், அதாவது நீங்க ஆஸ்திரியால போய் எங்க ஸ்டே பண்ண போறீங்க, அதாவது நீங்க யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்ல ஸ்டே பண்ண போறீங்களா இல்ல தனியா ரூம் எடுத்து ஸ்டே பண்ண போறீங்களா அப்படின்றதுக்கான ப்ரூஃப். சிக்ஸ்த் வந்து உங்களோட டிராவல் ஐட்டினரி. ஸோ இதுல என்னென்ன அப்படின்னா உங்களோட கரெக்ட் ஃபிளைட் டேட், ஃபிளைட் நம்பர், அதே மாதிரி டிபார்ச்சர் டேட், இதெல்லாம் மென்ஷன் பண்ணி இருக்கணும். செவன்த் வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது உங்ககிட்ட சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்கு அங்க போய் ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட். எய்த் வந்து உங்களோட ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன், அதாவது நீங்க ஆஸ்திரியன் யூனிவர்சிட்டியில அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லைங்களா உங்களோட அட்மிஷனுக்கு, அதுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு இந்த லெட்டர் ஆஃப் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க வைக்கணும் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல. நைன்த் வந்து டியூஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கான ப்ரூஃப். ஸோ இது வந்து நீங்க ரிசிப்ட் இல்லைன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் அந்த யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணிருப்பீங்க இல்லைங்களா அதோட காப்பியும் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல வைக்கணும். டென்த் வந்து நீங்க ஆல்ரெடி ஏதாவது டிகிரி பண்ணிருப்பீங்க இல்லைங்களா, அது இல்லைன்னா நீங்க ஹையர் செகண்டரி படிச்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த சர்டிபிகேட்ஸோட ஒரு காப்பி இதுல சப்மிட் பண்ணணும். இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஆஸ்திரியா ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுல வந்து 5 ஸ்டெப்ஸ் இருக்கு, ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து
ஃபைண்ட் எ யூனிவர்சிட்டி இன் ஆஸ்ட்ரியா, அதாவது நீங்க வந்து எந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து அட்மிஷன் போட்டுறணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு அக்செப்டன்ஸ் லெட்டர் கொடுத்துருவாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு இந்த அக்செப்டன்ஸ் லெட்டர் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ண முடியும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபில் இன் த விசா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி பிரிண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கணும். தேர்ட் ஸ்டெப் வந்து கேதர் ஆல் யுவர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அதாவது நான் ஆல்ரெடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இந்த ஆஸ்ட்ரியா ஸ்டூடெண்ட் விசாக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எய்தர் இங்கிலீஷ் இல்லைனா ஜெர்மன் இந்த ரெண்டு லாங்குவேஜ்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே நீங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஃபோர்த் ஸ்டெப் வந்து மேக் அன் அப்பாயின்மெண்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் பிளஸ் உங்களோட விசா அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்றதுக்கு நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இங்க வந்து இந்த அப்ளிகேஷனை எங்க சப்மிட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், எம்பசிலியா இல்ல கான்சுலேட்லியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து ப்ரிப்பேர் ஃபார் அன் இன்டர்வியூ. ஸோ ப்ராபப்ளி எம்பசில வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கூப்பிடுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ டைம்ல அவங்க வந்து உங்ககிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, எதுக்காக நீங்க வந்து ஆஸ்ட்ரியாவுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரியா ஸ்டூடெண்ட் விசா எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ உங்களோட ஹோம் கண்ட்ரியில இருக்க லோக்கல் எம்பசி இல்லைனா கான்சுலேட்ல நீங்க வந்து அப்ளை பண்ணணும், அவங்க வந்து உங்களுக்கு விசா இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆஸ்ட்ரியா ஸ்டூடெண்ட் விசாவை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட டிபார்ச்சருக்கு 3 வீக்ஸ்க்கு முன்னாடியே நீங்க வந்து அப்ளை பண்ணி இருக்கணும். ஸோ இந்த ஆஸ்ட்ரியா ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸ் ஆகி வரத்துக்கு மேக்ஸிமம் 2 வீக்ஸ்ல இருந்து 4 வீக்ஸ் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விசா இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு விசா வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஆஸ்ட்ரியாவுக்கு போக வேண்டியதுதான். அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களோட ரெசிடென்ஸை வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடணும். உங்ககிட்ட டி ஸ்டூடெண்ட் விசா இருந்தது அப்படின்னா நீங்க ஸ்டூடெண்ட் தானே, ஸோ உங்களுக்கு வந்து ரெசிடென்ஸ் பெர்மிட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிடென்ஸ் பெர்மிட் வந்து உங்களை ஆஸ்ட்ரியாவில் எவ்வளோ நாள் வேணாலும் தங்கி படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணும். நீங்க வந்து மறுபடியும் என்ட்ரி விசாக்கு வந்து அப்ளை பண்ண தேவையில்லை, நீங்க வந்து இந்த ரெசிடென்ஸ் பெர்மிட்டையே ரெனியூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும், ஆஸ்ட்ரியாவில் ஸ்டூடெண்ட் விசாவில் படிக்கும் போது ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு டவுட் இருக்கும். ஸோ நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா படிக்கும் போது நீங்க வந்து ஸ்பெஷல் சி இல்லைனா டி ஸ்டூடெண்ட் விசாக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து ஒர்க் பெர்மிட் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த விசா அப்ளை ஆகி வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு வீக்குக்கு வந்து 10 இல்லைனா 20 ஹவர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். 10 to 20 ஹவர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம் படிச்சுக்கிட்டே. நெக்ஸ்ட் வந்து நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ரெசிடென்ஸ் பெர்மிட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஆஸ்ட்ரியால அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒர்க் பெர்மிட் இல்லைனா ரெசிடென்ஸ் பெர்மிட் ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஆஸ்ட்ரியால இருந்து உங்களோட ஹோம் கண்ட்ரிக்கு போக வேண்டியதுதான். இந்த வீடியோல நம்ம ஆஸ்ட்ரியாக்கு ஸ்டூடெண்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, விசா எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலா பார்த்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.